இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் நாம் பார்க்கிறோம் மகதேலா மரியாளுடைய துணிவு. அங்கே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அதிகாலமே அந்த கல்லறைக்கு மரியாள் சென்றாலும் அங்கே இயேசு இல்லாததையும் அங்கே இரு தூதர்கள் உள்ளே இருப்பதையும் தலைமாட்டில் அந்த துணிகள் இருப்பதையும் பார்க்கிறான். மீண்டும் தோட்டத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே இயேசுவை பார்க்கிறாள். ஆனால் இயேசு தோட்டக்காரராய் அவர்கள் கண்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறார். காரணம், அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. மரியாளுடைய கண்களை திறப்பதற்காக இயேசு மரியா என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லுகிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கண்கள் திறக்கப்படாத பொழுது, மனக்கண்கள் திறக்கப்படாத பொழுது இயேசுவை நாம் கண்டு கொள்ள முடியாது. அவள் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை கண்டேன் சொல்லி முடிக்கிறார். மகதலா மரியாள் சொல்லுகின்ற பொழுது, நான் ஆண்டவரை கண்டேன், ஏனெனில் அவரை பேர் சொல்லி அழைக்கின்ற பொழுது அவள் பக்கமாய் திரும்பி, இயேசின் பக்கமாய் திரும்பி ரபுனி என்று சொல்லுகிறார். இரு இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானே, திருமுழுக்கு வழியாக நாம் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நற்கனை வழியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தை வழியாக நம் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவியான வழியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் வழியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்ட கண்களை உடைய நாம், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருந்தால்தான் நாம் இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிக்கை செய்ய முடியும். எவ்விதமாய் அந்த பெண்மணி சொன்னால், ஆண்டவரை நான் கண்டேன், அதே போல என் ஆண்டவரை கண்டேன், என் ஆண்டவரின் மகத்துவத்தை கண்டேன், என் ஆண்டவர் செய்த வல்லமையை கண்டேன், என் ஆண்டவரோடு பேசினார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவரே, முதலில் நாம் ஆண்டவரை காண வேண்டும். நாம் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் இறைவனை காண்பார்கள் சொன்னது போல, நாம் இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்களாக, தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குகளின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக இருக்கின்ற பொழுது நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். நம்மை பேச்சொல்லி அழைப்பார். நாமும் இயேசுவே என்று சொல்ல முடியும். அந்த அனுபவத்தோடு கூட உலகத்தில் சென்று, நான் என் ஆண்டவரை கண்டேன், அவர் மகத்துவத்தை கண்டினண்டு உலகத்துக்கு அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள முடியாத அவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆமேன்.